அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நேற்று பப்ஜி பேன் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஜியோஜி அப்படின்ற ஒரு புது கேம் வந்து வரப்போகிறதாகவும், இதை லான்ச் பண்ண போகிறது நம்மளோட முகேஷ் அம்பானி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டாக் வந்து ட்விட்டரில் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடனா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நேற்று வந்து நம்ம பப்ஜி பேனை பற்றி வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். ஓகே, நம்மளுடைய நிறைய பப்ஜி வெறியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி பேன் ஆன சோகத்துலேருந்து இன்னும் வெளிவராத ஒரு நேரத்தில் ட்விட்டரில் இன்னும் சில பசங்க என்ன பண்ணி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மாதிரியே ஒரு புது கேம் ஜியோஜி அப்படின்ற வரப்போகுது. ஸோ அதை லான்ச் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு ட்வீட்டை போட்டு விட்டான் ஒரு பைபிளில். ஸோ அந்த பைபிளில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ANI அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல்லேருந்து வந்திருக்குது. ஓகே கைஸ், இது ANI அப்படின்றது உண்மையிலே ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்குது. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனல், அதாவது ஒரு மிகப்பெரிய மீடியா கம்பெனி, நியூஸ் சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேனலில் நிறைய டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சேனல்லேருந்து வந்த மாதிரி அதே ப்ரொஃபைல் பிக்சரை காப்பி பண்ணி போட்டு ஒரு ட்விட்டர் ஐடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாப்ல. ஸோ முகேஷ் அம்பானி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோஜி அப்படின்ற ஒரு புது கேமை லான்ச் பண்ணி இந்தியன் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இழுக்க போகிறதா அப்படின்ற ஒரு நியூஸை வந்து போட்டு விட்டாரு. பட் அஃபீஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான தகவல் ஜியோ கிட்ட இருந்தோ முகேஷ் அம்பானி சைட் இருந்து வரவே இல்லை. இது நம்ம பைய பார்த்த வேலை. சப்போஸ் இந்த பர்டிகுலர் ட்வீட்டை முகேஷ் அம்பானி பார்த்திருந்தார் அப்படின்னா அவரோட ரியாக்ஷன் என்னவா தெரியுமா இருந்திருக்கும்? எனக்குன்னே சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்திடுறாங்களா? நானே இந்தியாவோட ஜிடிபி படுபாலத்தில் போய் கிடக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு ஏன்டா இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டுருக்கீங்க அப்படின்றதான் அவரோட மைண்ட் தாட்டை வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், ஓகே, இது எதிர்ப்பு நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த விதமான அஃபீஷியல் தகவலும் கிடையவே கிடையாது. ஜியோஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து பப்ஜியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது கிடையவே கிடையாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான், இப்போ வரையும் அஃபீஷியலாக எந்த ஒரு தகவலும் அதை பற்றி கிடையவே கிடையாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படித்து அதனால தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்ந்து கலந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.